கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு மதுரை அழகர் கோவிலில் ஆடி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரையில் சித்திரை திருவிழாவிற்கு அடுத்தபடியாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் ஒன்றுதான் அழகர் கோவில் ஆடி திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் இத்திருவிழாவை கொண்டாடுவதற்கு என்று பாரம்பரிய முறைப்படி தேனி, விருதுநகர், திண்டுக்கல், சிவகங்கை போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ஆடி பெரும் திருவிழா ஜூலை 24 கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 10 நடைபெறும் இத்திருவிழாவில் கள்ளழகர் ஒவ்வொரு நாளும் தங்க பல்லாக்கு, அன்ன வாகனம், கருட வாகனம், சேஷ வாகனம், ரிஷப வாகனம், யானை வாகனம் போன்ற பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மக்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து இத்திருவிழாவின் 9 முன்னிட்டு ஆடி தேரோட்டம் நடைபெற்றது. தேரில் தங்க கலசம் அமைக்கப்பட்டு தேர் முழுவதும் வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு 6:30 அளவில் சுவாமி தேரில் எழுந்தருளி சுமார் 8 அளவில் தேரோடும் வீதிகளை சுற்ற ஆரம்பித்தது. இதில் 100 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். இவ்விழாவில் தேனி, விருதுநகர், திண்டுக்கல் போன்ற தென் மாவட்டங்களிலிருந்தும் மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து 10,000 பக்தர்கள் கள்ளழகரை கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் காண குவிந்தனர். தேரோடும் வீதிகளில் சுற்றி வரும் பொழுது பக்தர்கள் அனைவரும் கொட்டடித்து மேல தாளத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்க அசைந்தாடியபடியே சுமார் 11 அளவில் தேரோட்டம் நிறைவு பெற்றது. இதுபோக அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய கருப்பண சுவாமியை குலதெய்வமாக கொண்ட பக்தர்கள் பாரம்பரிய முறைப்படி அழகர் கோவிலில் தங்கி நேர்த்தி கடனாக கிடாய் வெட்டி கருப்பண சுவாமி வேடம் அணிந்து சாமியாட்டம் ஆடி குறி சொல்லி 18 கருப்பண சுவாமியை வணங்கினர். Oh, my God.